ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நமக்கு இப்போக்கம் சேனலில் நம்மளுடைய ஹேர் கேர் சேலஞ்சு வீடியோஸ் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன் ஹேர் கேர் சேலஞ்சு நான் ஆரம்பித்து இருபத்தஞ்சி வீடியோ வரைக்கும் கொடுத்துருக்கேன் இந்த ஹேர் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹேர் க்ரோத்தும் நல்ல லாங்கான ஹேரும் எனக்கு கிடச்சிருக்கு தொடர்ந்து என் கூட சேர்ந்து இந்த மாதிரி சேலஞ்சுலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு ஹேர் க்ரோத் நடந்துருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ இப்போ வந்து நான் ஹெல்த் இஷ்யூஸ்னால கொஞ்ச நாள வீடியோஸ் கொடுக்க முடியல லாங் ஃபார்ம் வீடியோ தான் கொடுக்க முடியல ஆனால் ஷார்ட்ஸில் நான் குக்கிங் வீடியோஸ்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் இப்போது நான் வந்து இருபத்தி ஆறாவது அதாவது பார்ட்டு டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த வீடியோ பார்க்கலாம் இப்போ இதில் வந்து ஹேர் சீரம் ஒன்று ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த ஹேர் சீரம்கே நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடையில் ஒரு ரெண்டு கிளாஸ் பெரிய கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நம்மளுக்கு பொடுகு பிரச்சனையை சரி பண்ணி ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணணும் ஹேர் க்ரோத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஹேரை பளபளப்பாக மாற்றும் இதுக்கு நான் எடுத்துக்கிட்டது ட்ரை ரோஸ்மெரி லீஃப் எடுத்திருக்கேன் இந்த ரோஸ்மெரி லீஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இதை வந்து வாட்டராகவே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அது ஒரு சீரமாகவே சேல் பண்ணுறாங்க அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் நீங்கள் வந்து வாங்கினீங்க அப்படின்னாவே இரநூத்தம்பது ரூபா இருக்கும் இது இது நூறு கிராம் இந்த லீஃப் வாங்குனீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் ஹேர் சீரம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நூற்றி முப்பது ரூபா தான் வரும் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதை நான் எடுத்துருக்கிறது எதனால் அப்படின்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது ஹேர் க்ரோத் க்ரோத்துக்கு சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணுது அதே மாதிரி ஹேரை நல்ல பிளாக்காக நல்ல ஷைனிங் லுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபாலாக உடனே கண்ட்ரோல் பண்ணிடும் பொடுகு இருந்தாலும் அதை சரி பண்ணிடும் இப்போ இந்த ரோஸ்மெரி லிஃபை நம்ம வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வெந்தயமும் இந்த ரோஸ்மெரி சேர்ந்து நல்ல கொதி வரணும் நல்ல வாசனை வரும் நல்லா கொதிச்சு ஒரு கிளாஸாக குறையணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் சேர்த்துருந்த அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸாக குறைஞ்சி நம்மளுக்கு வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் தண்ணியில் இறங்கியிருக்கு பாருங்கள் ரோஸ்மரி லீஃப் மட்டும் நீங்கள் சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் கிடைக்கும் வெந்தயமும் சேர்த்துருக்கனால ஒரு தேன் கலரில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு நல்ல வாசனையாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கொஞ்சம் நேரம் தண்ணியில் இந்த லீஃபை ஊற வச்சு கூட நீங்கள் வந்து கொதிக்க விடும்போது நல்லாவே எசன்ஸ் இறங்கிடும் சீக்கிரமாக கொதி வந்துடும் இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம் இப்போ ஹேர் சிரம் ஆறிடுச்சு இதில் வந்து விட்டமின் இ கேப்ஷூலில் ரெண்டு எடுத்து அதில் உள்ள ஆயிலை சேர்த்துக்கலாம் இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நம்ம ஹேரோட ரூட்டை நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தான ஹேரை கொடுக்கும் அதே மாதிரி ஹேருக்கு நல்ல ஒரு சில்கினஸ்ஸையும் கொடுக்கும் இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் மாற்றிட்டு நம்ம ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஹேர் சிரமை நான் என்னோடய ஹேருக்கு அப்ளை பண்ண போகிறேன் அதாவது நான் ஆல்ரெடி சாம்பாஸ் பண்ணி ட்ரை ஹேராக தான் வச்சுருக்கேன் இதில் நான் ரூட்லேருந்து ஃபுல் முடி வரைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் வந்து ஆயில் இருக்கிற ஹேராக இருந்தால் மைல்டான சாம்பாஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஈவினிங் டைம் இந்த ஹேர் சிரமை நீங்கள் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலையில் கூட நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக ஹேர் க்ரோத் நட நடக்கும் வாரத்தில் மூணு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான ஹேர் க்ரோத் நடக்கிறதோட ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணிடும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோட சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்